அனைத்து நல் உள்ளங்களுக்கும் வணக்கம். வெல்கம் டு பிரணவ யோகா. நம்மள நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ஆபீஸ்ல ஒர்க் பண்ணும்போதும் சரி, இல்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டு இருக்கும் போதும் சரி, நிறைய நேரங்கள், அதாவது சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம ஒர்க் பண்ணும்போது ஒரு 11 மணி 12 மணி வாக்குல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு மாதிரி டயர்டா, ஒரு மாதிரி சோம்பலா, லேசினஸா நம்ம நிறைய நேரங்கள்ல ஃபீல் பண்ணிருப்போம். இல்லைன்னா சாயந்தரம் ஒரு 3 மணி அந்த மாதிரி டைம்ல வந்து ஒரு மாதிரி தூக்கம் வர மாதிரியான ஒரு ஃபீல் வந்து நம்மளுக்கு எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கிறது நிறைய பேருக்கு நம்மள இருக்குது. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சாப்பிடும் போது சாப்பாட்டை நல்லா மென்னு வாயிலேயே அரைச்சு சாப்பிட்றது இல்ல. ஸோ நிறைய நேரங்களில் டக்கு டக்கு டக்குன்னு நம்ம சீக்கிரமா முழுங்கிறதுனால நம்மளுடைய ஜீரண மண்டலம் வந்து அதை ஜீரணம் பண்றதுக்காக அதிக சக்தி அங்கே செலுத்துறதுனால நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த டயர்னஸ் அப்படிங்கிறது வருது. இன்னும் நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ணும்போது ஒரு மாதிரி தூக்கமாவே இருந்துகிட்டு இருக்கும். எப்ப பார்த்தாலும் கொட்டாய் வந்துகிட்டு தூக்கம் வந்து தூக்கத்திலேயே இருக்கிற மாதிரி, சோம்பேறித்தனமா இருக்கிற மாதிரியே நம்மளுக்கு நிறைய நேரங்கள்ல இருந்துகிட்டு இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம எப்படி சரிப்படுத்தலாம் அப்படின்னா, அதுக்குன்னு இன்னைக்கு சின்னதா ஒரு பயிற்சி செய்ய போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கபாலபத்தியோட இன்னொரு வேரியேஷன். இது எப்படி பண்றது அப்படிங்கிறத பாக்கலாம். இதுக்கு வந்து நீங்க ஒன்னா சேர்ல உட்காந்துக்கலாம், இல்லைன்னா ஒரு சௌகரியமான பொசிஷன்ல கீழே தரையில கூட உட்காந்துக்கலாம், கிராஸ் லெக்ல போட்டு உட்காந்துக்கங்க. இப்போ உங்களோட ரெண்டு கைகளையும் சின்முத்ரா வச்சுக்கணும். சின்முத்ரா வந்துட்டு தெரியுமில்லையே அவங்க எல்லாருமே, நம்ம நிறைய வீடியோல சொல்லியிருக்கோம். சின்முத்ராங்கிறது இந்த மாதிரி ரெண்டு கட்டவரலும் ஆள் கட்டவரலும் நுனியில டிப்ல டச் பண்ணிருக்கணும், 3 விரலும் நேரா வச்சிருக்கணும். அந்த மாதிரி ரெண்டு கைகள்லயுமே இந்த மாதிரி சின்முத்ரா வச்சு உள்ளங்கை மேல் மூலமா பார்த்த மாதிரி வச்சிருக்கணும். வச்சுட்டு உடம்ப நேரா வச்சிருக்கணும், அதே சமயத்துல ரிலாக்ஸ்டா வச்சுக்கங்க. ரிலாக்ஸ்டா வச்சுட்டு நல்லா மூச்சை முழுசா உள்ள இழுத்துக்கணும். கண்ணை மூடி முழுசா மூச்சை உள்ள இழுத்து ரொம்ப ஃபோர்ஸா கொஞ்சம் கொஞ்சமா மூச்சை வெளிவிடணும். செஞ்சு காட்டுறேன் பாருங்க. இந்த மாதிரி நீங்க தொடர்ந்து மூச்சை நல்லா முழுசா உள்ள இழுத்து நல்லா வயித்த அடிச்சு நல்லா ஃபோர்ஸா மூச்சை கண்டினியூஸா வெளிவிடணும். உள்ள இழுக்காம நல்லா ஃபோர்ஸா மூச்சை வெளிவிடணும். இந்த மாதிரி ஒரு 10 தடவை நீங்க பண்ணீங்க அப்படின்னா உங்க உடம்புக்கு வந்து அதிகப்படியான ஆக்சிஜனோட அளவு அதிகரிச்சிடும். அதாவது நீ இந்த மாதிரி நீங்க தொடர்ந்து பயிற்சி பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த தூக்கம் வரக்கூடிய அந்த ஒரு மாதிரி லேசினஸா இருக்கக்கூடிய ஒரு மாதிரி சலுப்பா சோம்பேறித்தனமா இருக்கக்கூடிய அந்த ஒரு உணர்வு வந்து அப்பவே அதுல இருந்து உங்களால ரிலீஃப் ஆயிட முடியும். ஸோ நீங்க வந்து எப்பவுமே இதை காலையில நீங்க ஒரு தடவை எந்திரிச்சுட்டு நீங்க ஆபீஸ் கிளம்புறதுக்கு முன்னாடியே இந்த பயிற்சியை பண்ணணும். பட் இந்த பயிற்சி வந்து பாத்தீங்கன்னா நீங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி தான் பண்ணணும், இல்லை சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னா ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கழிச்சு பண்ணீங்கன்னா தான் இது பலன் கிடைக்கும். சாப்பிட்டோன்னு பண்ணீங்கன்னா வயிற்று அடிச்சு பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அண்டு இதை நீங்க காலையில ஒரு தடவை சாயந்தரம் ஒரு தடவை பண்ணலாம். இல்லை எனக்கு ஆஃபீஸ் டைம்லையுமே அந்த மாதிரி, எனக்கு ஒர்க் பண்ற டைம்லையுமே அந்த மாதிரி ஒரு மாதிரி லேசினஸா இருக்குது அப்படின்னா சாப்பிட்டு முடிச்சு ஒரு 1.5 மணி நேரம் கழிச்சு நீங்க இந்த பயிற்சியை நீங்க செய்யும் போது உங்களுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட் கண்டிப்பா கிடைக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம யோகா வகுப்புகள் கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே யோகா கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கோம். அதாவது நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்களுக்கு வீட்டுக்கே வந்து யோகா சொல்லி கொடுக்கணும். ஜென்ரலா நம்ம யோகா வகுப்பு வந்து எல்லாருமே குரூப்பா சேர்ந்து கத்துக்கிற மாதிரிதான் இருக்கும். பட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா பர்சனல் கேர், அதாவது கஸ்டமைஸ்டு பர்சனல் கேர் யோகா கிளாஸஸ் தான் கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வீட்டுக்கே வந்து சொல்லி கொடுக்குறோம். இல்ல நீங்க வெளியூர்ல இருக்கீங்க அப்படின்னா நம்ம ஆன்லைன்லயும் இந்த யோகா வகுப்புகளை பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுடைய நேரத்துக்கு தகுந்த மாதிரி, உங்களோட தேவைகளுக்கு தகுந்த மாதிரி எளிமையான பயிற்சிகள், உங்க உடம்பையும் உங்க மனசையும் நம்ம வந்து முதலே அனலைஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு என்ன மாதிரியான எளிமையான பயிற்சிகள் பண்ண முடியுமோ அதை நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ நீங்க விருப்பம் இருக்கிறவங்க கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு நீங்க தொடர்பு கொள்ளலாம். நம்ம வந்து உங்களுக்கு நேரடியா யோக பயிற்சிகளை சொல்லி கொடுக்குறோம். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி மற்றவங்களுக்கும் இந்த மாதிரி சிரமப்பட்டிருக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோவை வந்து நீங்க ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க. மேலும் இதே மாதிரியான சுவாரஸ்யமான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட பிரணவ யோகா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மேலும் வேறொரு சுவாரஸ்யமான வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை பிரணவ யோகாவுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.